ಭಜೋ ನಿತ್ಯ ಗೋವಿಂದ ನಿತ್ಯ ಗೋವಿಂದ. ஃபிசிக்கல் ஒர்க் ஏதாவது இருக்கணும் திவாகர், ஃபிசிக்கல் ஒர்க்கு வந்து ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். ஸோ உடலுக்கான பயிற்சி ஏதாவது நீங்கள் பண்ணணும். யோகா வந்து சுறுசுறுப்பு கொடுக்கும், ஆனால் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வாக்கிங்கோ அல்லது ஃப்ளோர் எக்ஸசைஸ் ஏதாவது இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா, நீச்சல் அடிக்கிறது, சைக்கிளிங் போகிறது, நடைபயணம் செய்கிறது, ட்ரெக்கிங் போகிறது, இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது சின்ன மிஷின் இருந்தால் செய்கிறது, ஏதாவது ஃப்ளோர் எக்ஸசைஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இரவில் வந்து நல்லா தூக்கம் வரும் அந்த டயர்ட்னஸ்க்காகவே. ஸோ யோகா செஞ்சிங்கன்னா நல்லா சுறுசுறுப்பு ஆகும், தூக்கம் வரும், ரொம்ப சுறுசுறுப்பு வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கணும். சாயந்தரம் நேரத்தில் ஏதோ பண்ணிங்கன்னாக்க ஒரு 5 மணிக்கு மேலே ஏதாவது இந்த மாதிரி உடற்பயிற்சி ஏதாவது சேர்ந்து பண்ணிங்கன்னா வந்துட்டு நீட்டாக குளிச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நைட் நல்லா தூக்கம் வந்துடும். சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் லைட்டாக வாக்கிங் போயிட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா நல்லா தூக்கம் வரும். காலையில் எழுந்துச்சி யோகா பண்ணிங்கன்னா பகல் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்கும், சிரத்தாவோடு நீங்கள் வேலை செய்யலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நைட்டில் நல்லா தூங்கிட்டு பகலில் வேலை செய்யணும்னா சாயந்தரம் 5 மணிக்கு மேலே 5 to 6 ஏதாவது ஒரு நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு வந்து நல்லா குளிச்சுருங்க, வெண்தண்ணியில் குளிங்க சாயந்தரம் நேரத்தில், அப்போ தூக்கம் நல்லா வரும். வெந்தண்ணியில் குளிச்சுட்டு 6:30 மணிக்கு சாப்பிட்டு ஒரு 1/2 hour 7, 7:30 வரைக்கும் ஒரு வாக்கிங் போங்க, போயிட்டு 7:30 படுத்துருங்க, சீக்கிரம் பெட்டுக்கு போயிடுங்க, அவ்வளோ நல்லா தூக்கம் வரும். காலையில் எழுந்திரிச்சி பச்சை தண்ணியில் குளிங்க, யோகா மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். பண்ணிங்கனாக்க உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பு வரும். ஸோ பகலில் நல்லா நீங்கள் வேலையை செய்யலாம், சிரத்தா வரும், அந்த ஈடுபாடு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக சிரத்தா வந்துடும். ஸோ நல்ல ஈடுபாடு இருந்து உங்களுக்கு உடல் ஒத்துழைக்கலைன்னா உங்களால் சிரத்தாவாக ஒரு வேலையை செய்ய முடியாது. ஏன்னா இப்போ ஐடியில் பார்த்திங்கன்னா பகலில் தூங்குவாங்க, நைட்டில் வேலை செய்வாங்க, அந்த மாதிரியான பழக்கம் இருக்குது. அதான உடம்பு கெடுதல் தான். உங்களுக்கும் வந்து பகலில் தூக்கம் நைட்டில் தூக்கம் வரலைங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க, அது உங்களோட ஐடி ஹேபிட்டாக கூட இருந்திருக்கலாம். பட் அதை ஒழிக்கிறதுக்காக தான் வேலைக்காரன் நமக்கு அந்த மாதிரி ஒர்க் கொடுக்குறான். பட் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறனால நீங்கள் அதை மாற்றுறது நல்லது தான். சிஸ்டம்லாம் நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற சிஸ்டம் கிளாக் கெட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா ஈடுபாடு இருக்கிறனால உடல் ஒத்துழைச்சுன்னா சிறந்த ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே. என்ன புண்ணியம் செய்தேனோ